الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أطرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم وعن أنس قال كان صلى الله عليه وسلم إذا دخل رجب اللهم بارك لنا في رجب والشعبان وبلغنا رمضان صدق رسول الله صلى الله عليه وسلم வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலாவுக்கு இருக்காகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உயர்ந்தவர்கள் உயரக்கூடியவர்கள் ஏனியவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளி வாசலில் ஒன்று வைக்கும் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஜகாத்தும் ஹஜ்ஜும் உம்ராவும் ஏனைய கடமைகளும் ஹலால் ஹராம் அனைத்தும் அந்த சரியத்திலே உள்ளவைகள் தான். எனவே அந்த சரியத்தின் அடிப்படையில் எம்மை வாழ்வை அமைத்துக் கொள்வதே எமக்கும் எமது குடும்பத்திற்கும் எமது சொந்தரிக்கும் அதே சிறப்பும் ஏற்றவுமாக இருந்து கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, ஈருலகத்திலும் விமோசனம் அடைவதற்கு அது காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த சரியத்திலே உள்ள நோன்புதான் எம்மை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல ரஜப் ரஜப்புடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹும் மபாரிக் லனா ஃபி ரஜப் வஷஅபான் வபல்லிகனா ரமலான், யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய்வாயாக, சங்கியான ரமலானை தேக ஆரோக்கியத்தோடு உடம்பு சுவாத்தியத்தோடு எட்டி நல்லமல்கள் புரிந்து கொள்ள அருள் புரிவாயாக என்று இரண்டு மாதங்களுக்கு முன்கூட்டியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கியான ரமலான் சங்கையான நோன்பு வருவதற்கு முன்பு அங்கே அதனுடைய பிரயோசனத்தை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த ரம்பலானை நல்ல முறையில் எட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக துவா செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, சங்கியான ரமலான் லேசான மாதம் அல்ல. அதுவோ துவாவுடைய மாதம், அதுவோ தௌபாவுடைய மாதம், அதுவோ அமல்களுக்கு இரட்டிப்பான கூலிகள் வழங்கப்படக்கூடிய மாதம், அதுவோ சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம், அதுவோ அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு இறங்கி அடியார்களுடைய துவாவை அந்த சஹருடைய நேரத்தில் கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு மாதம், அதுவோ ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை உள்ளடக்கிய, லைலத்துல் கத்ரை உள்ளடக்கிய ஒரு மாதம். இப்படியாக இன்னொரு என்ன சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட மாதம்தான் அந்த சங்கையான ரமலானுடைய மாதம். விசேஷமாக சொல்வதாக இருந்தால், நாலு வேதங்களும் உலகத்துக்கு இறக்கப்பட்ட மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இப்படியாக இன்னொரு என்ன சிறப்புகள் எல்லாம் வைக்கப்பட்ட அந்த மாதம், அதனுடைய பெருமதியை அறிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே வியாபாரத்துடைய அடிப்படையில் தேர்ச்சி பெற்ற நீங்கள், வியாபாரத்துக்காக சீசன் போகம் வருவதற்கு முன்பு எப்படி அந்த வியாபாரத்தை, அந்த போகத்தை, சீசனை நல்ல முறையில் அங்கே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துவதைப் போல, ஆகரத்துடைய அந்த லாபத்தை அறிந்த, ரமலானுடைய சிறப்பை விளங்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜபுடைய மாதத்திலே யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய்வாயாக, சங்கியான ரமலானை எட்டி நல்லமல்கள் புரிந்து கொள்ள எமக்கு அருள் புரிவாயாக, ஆரோக்கியமாக அந்த ரமலானை எட்டிக்கொள்ள கிருபை செய்வாயாக என்றெல்லாம் இரண்டு மாதங்களுக்கு முன்பே அந்த ரஜபுடைய மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருக்கின்றார்கள். ஏன் அவ்வளவு சிறப்புகளும் மகிமைகளும் அந்தஸ்துகளும் அந்த சங்கியான ரமலானில் வைக்கப்பட்டிருக்கிறது? எனவே அன்புக்குரியவர்களே, சென்ற ரமலானை வீணாக கழித்திருக்கலாம், சென்ற ரமலானை பொறுப்போக்காக கழித்திருக்கலாம், வரக்கூடிய ரமலானிலேயாவது நாம் முடியுமான அளவு இப்பமே திட்டம் திருத்தி பிளான் பண்ணி அந்த ரமலானை நல்ல முறையில் கழிக்க வேண்டும். அந்த ரமலானில் இலைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும். கடைசி பகுதியை நான் ஏற்றிக்காமலே கழிக்க வேண்டும். அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும், சதக்காக்கள் கொடுக்க வேண்டும், அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், தராவியை விடுவிடாமல் தொழ வேண்டும். அதே போன்று அதே அந்த ரமலானுடைய இமான் ஜமாத்துகளை சரியாக பேணி தொழுது கொள்ள வேண்டும். அதற்கு முன்கூட்டியே இப்பமே திட்டம் திருத்தி பிளான் பண்ணி குடும்பத்துக்கும் அறிவித்து ஆயத்தமாகுவோம் என்றால் நிச்சயமாக அந்த ரமலானை நல்ல முறையில் எட்டிக்கொள்ள முடியும். அடுத்தடுத்த வருஷங்களில் பூமிக்கு மேலால் தொடர்ந்து வாழ்வோமா அல்லது பூமிக்கு கீழால் கபருடைய நிர்வாகத்துக்கு போய் சேர்ந்து விடுவோமா என்று யாராலும் சொல்ல முடியாது. எனவே இருக்கக்கூடிய காலத்தை காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ள இந்த முதுமொழிக்கு ஒப்ப அந்த வரக்கூடிய ரமலானை திட்டம் போட்டு செயல்படுத்துவதற்கு, அமல்களை கொள்ளையிட்டுக் கொள்வதற்கு, செய்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் எத்தனிப்பது அவசியம். வல்ல அல்லாஹ் அந்த சங்கியான ரமலானை நல்ல முறையில் கழிக்க எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோ இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கிறதே, இதுதான் ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதம் என்று சொன்னாலே எல்லாருடைய சிந்தனையிலும் வருவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற மாதம் என்று இந்த ரஜபை பற்றி சிந்திக்கும் பொழுதே, சொல்லும் பொழுதே உள்ளத்திலேயே சிந்தனைக்கு வருகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் அன்பு வைத்திருந்தான். அல்லாஹ் அந்த நபி அவர்களை மிகவும் விரும்பியிருந்தான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிபுக்கு தௌவத்தை எடுத்துக் கொண்டு போனார்கள். அந்த மக்களோ அடித்தார்கள், சில குழந்தைகளை ஏவி கல்லால் அடித்து அந்த கால் பாதத்தில் இரத்தத்தை ஊற்றினார்கள். நபி அவர்கள் அந்த மக்களுக்கு பதுவா செய்யவில்லை, தன்னுடைய பலவீனத்தை அங்கே அல்லாஹ் இடத்திலே முறையிட்டு விட்டு, யா அல்லாஹ் ஏந்த பலவீனம் தான் என்று முறையிட்டு விட்டு பொறுமையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதே காலத்திலேதான் தனக்கு தீனுக்கு மிகவும் உதவியாக ஒத்தாசையாக இருந்த தன்னுடைய அருமை சாச்சா, எதிரிகள் தன்னை காத்து வரும் பொழுதெல்லாம் கட்டி காத்து பாதுகாத்த அந்த அபூ தாலிப் அவர்கள் அவர்களும் இறந்து போய்விட்டார்கள். அதோடு அது நிற்கவில்லை, தொடர்ந்து தனக்கு தீனுக்காக அங்கே மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்பட்ட அந்த மக்காவுடைய சீமாட்டி ஹதீஜா பிராட்டியார் அவர்கள், அன்பு மனைவி அவர்கள், முதல் மனைவி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் பிரிகின்றார்கள். அந்த வருடத்துக்கு ஆமுல் ஹுஸ்ன், துக்கம் என்ற வருடம் என்று அங்கே பிரகடனம் செய்யப்படுகின்றது. அப்படியான பல செய்திகள், தாவர்களுடைய கொடுமைகள் தொடராக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான தாய்புடைய நிகழ்வும், சாச்சாவை இருந்த நிகழ்வும், தன்னுடைய அன்பு மனைவி, அருமை மனைவி, தீனுக்காக துணையாக இருந்த மனைவி இவர்களை இழக்கின்றார்கள். இந்த கட்டம் எல்லாம் வைத்து இந்த துக்கத்தை போக்கி உள்ளத்திலே பூரி கூட்ட வேண்டும். தன்னுடைய தோழர் நேசர் ஹபீபுக்கு சந்தோஷத்தை உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத சந்தர்ப்பத்தை வல்ல அல்லாஹ் தன்னின் பக்கம் அழைத்துக் கொள்கிறான். ஏனைய நபிமார்கள் திரைக்கு பின்னாலே கலைக்கின்றார்கள்,
வகிமூலம் கதைக்கின்றார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் அல்லாஹ் ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேராக அங்கே கலைப்பதற்கு அல்லாஹ் அழைக்கின்றான். அதைத்தான் நபி அவர்கள் உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அருமை மனைவியுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வானலோக தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகா அலைஹிஸ்ஸலாம் அம்மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி நபியுடைய உள்ளத்தை பிளந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டு அங்கே இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்தை கௌபத்துல்லாவிலிருந்து ஹரத்திலிருந்து அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா எம்முடைய அச்சாட்சிகளை காட்டுவதற்காக அந்த நபி அவர்களை மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அதாவது இன்று யஹூதிகள் கைவசம் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய முதலாவது கௌபா முதலாவது கிபிலா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் நபி அவர்களை அங்கே கொண்டு போய் புராக் என்ற வாகனத்திலே கொண்டு போய் அங்கிருந்து அந்த புராக் வாகனத்தை கட்டிவிட்டு அங்கே ஏழு வானங்கள் தாண்டி சுதரத்தின் முந்தகா என்ற இடம் வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சென்று அந்த இடத்துக்கு மேலால் அவர்களுக்கு கூட போக அனுமதி இல்லை. அதற்கு பின்னால் பல ஆயிரக்கணக்கான திரைகளுக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய தரிசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அன்பு நபி அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த இடத்துக்கு அல்லாஹ் அழைத்து அங்கே சொன்ன வார்த்தையைத்தான் சொன்ன சலாமைத்தான் நாம் ஒவ்வொருத்தரும் அத்தஹியாத்திலே ஓதுகிறோம். அத்தஹியாத்து லில்லாஹ் அத்தஹியாத்து முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹ் என்று நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து சலாம் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் அதற்கு மறுமொழியாக அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு மிகவும் நெருக்கமாக உள்ள ஒருவருக்குத்தான் ஐயு என்ற வார்த்தை புலங்கப்படுகின்றது. ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹ் நபியே உங்கள் மீது அல்லாஹுடைய அனுக்கிரகசமும் ரஹ்மத்தும் அருளும் பரக்கத்தும் உண்டாகட்டும் என்று நபி அவருடைய சலாத்துக்கு பதிலாக அல்லாஹ் அங்கே பதில் சொல்கிறான். அதை பாரமெடுத்துக் கொள்கின்றார்கள். இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடன் இருக்கும் பொழுது உலகத்திலே ஜனாதிபதிக்கெல்லாம் பெரிய ஜனாதிபதி அல்லாஹ் அந்த சராசரங்களுக்கு அதிபதியாகி அல்லாஹ் இடத்திலே இருக்கும் பொழுது இந்த உம்மத்தை மறக்கல்ல என்னையும் உங்களையும் மறக்கல்ல அந்த துவாவை பாரமெடுக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைனா யா அல்லாஹ் இந்த துவா உன் சலாம் எனக்கும் எங்களுக்கும் பாலா இபாதுல்லாஹி ஸாலிஹீன் கியாமம் வரைக்கும் வரக்கூடிய நல்லடியார்களுக்கும் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நல்லடியார்களுக்கும் போன்ற சலாம் போன்ற அருள் போன்ற ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று எங்களை என் துவாவில் சேர்த்துக் கொள்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வோடு சலாம் சொல்லி பரிமாறிக்கொண்ட வார்த்தையைத்தான் நாம் அத்தஹியாத்தில் ஓதுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சலாமை சொல்லி அங்கே பதிலை கிடைத்ததற்கு பிறகு அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா கொடுத்த மாபெரும் அருள் பரிசுதான் அந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நபியுடைய 51வது வயதிலே இந்த மிஃராஜுடைய பயணம் மேற்கொள்ளப்படுகின்றது. இப்படியான இந்த மிஃராஜுடைய பயணத்திலே நபி அவர்கள் அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எல்லா நபிமார்களையும் ஒன்று கூட்டி இமாமத்தை செய்தது நபி அவர்கள் தான் இமாமத்தை செய்தது நபி அவர்கள் தான் இப்படியான அனைத்து சிறப்புகளோடு தான் அல்லாவை சந்திக்கின்றார்கள். அல்லாவை சந்தித்துவிட்டு ஏன் திரும்ப 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 மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உத்தரவின் அடிப்படையில் 50 நேரம் தொழுகை கொடுக்கப்படுகிறது 5 நேரமாக குறைக்கப்படுகிறது? ஏன் அல்லாவுக்கு முடியாதா? ஒரே நேரத்திலே கொடுத்துவிட முடியாதா? ஏன் திருப்ப திருப்ப எடுத்தார் என்றால் உலமாக்கள் கருத்து சொல்கின்றார்கள், ஹபீபாகிய நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இன்னும் தனக்கு தன்னோடு கிடைக்க வேண்டும் தன்னிம்பக்கம் அழைக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப அழைத்தான். அதுதான் பல தடவை அல்லாவை சந்திப்பதற்கு காரணம் என்றும் கிதாபுகளில் எழுதுகிறார். எனவே அந்த அடிப்படையில் 50 நேரம் கொடுக்கப்பட்ட தொகை இருக்கிறது. இதை 5 நேரமாக சுருக்கி எமக்கு தரப்பட்டிருக்கிறது. 5 நேரத்தை தொழுதாலும் 50 நேரத்தை தொழுத கூடி எமக்கு கிடைக்க பெறுகின்றது என்பதில் சந்தேகமில்லை. எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, இப்படியான இந்த தொழுகை இருக்கின்றது. இந்த தொழுகை இது இமாதத்தை இந்த தொழுகை என்று சொல்லக்கூடியது எமக்கு மாத்திரம் உள்ளதல்ல, எமக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த தொழுகையை ஆக்கி கொடுத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது இந்த தொழுகை இந்த சுஜூது அல்லாஹுக்கு சுஜதா செய்வது என்பது எமக்கு மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய ஏனைய படைப்புகளும் அல்லாஹ்வை சுஜூது செய்கின்றது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கின்றது, அலம் தர அன்னல்லாஹ யஸ்துது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த் வஸ்ஸம்சு வல் கமரு வல் நுஜூமு வல் ஜிபால் வஸ்ஸஜ்ரு வத் தவாப் வ கஸீரு மினன் நாஸ்
அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கின்றது, நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடியதாக வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் அதாவது மரங்கள் செடிகொடிகளும் இதே போன்ற மிருகங்களும் உலகத்தில் உள்ள அதிகமான மனிதர்கள் அனைத்துமே அல்லாஹ்வை சுஜூது செய்கின்றது. மேலான சகோதரர்களே, மனிதர்கள் மட்டுமல்ல உலகத்திலே உண்டான அனைத்து படைப்புகள் சூரியன் சந்திரன் உட்பட வானத்திலே உள்ள அனைத்தும் அங்கே சுஜூது செய்கின்றது. அது மட்டுமல்ல மலாய்க்காமார்கள் கூட அல்லாஹ்வை நிலையிலும் பேசிதானிலும் குப்பிலும் சுஜூதிலும் அத்தகையாத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள். அதை அனைத்தையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் நமக்கு ஒரு துணையாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். எனவே இப்படியாக அல்லாஹ்வுடைய படைப்புகளும் நட்சத்திரங்களும் மரங்களும் அல்லாஹ்வை சுஜூது செய்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லிக் காட்டுகின்றது. மனிதன் பெருமை அளிக்க முடியாது, எமக்கு மாத்திரம்தான் தொழுகை இருக்கின்றது, சஜதா செய்வது இருக்கின்றது என்று இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் படைப்புகளுக்கு அல்லாஹ்வை தொழுகின்றது சுஜூது செய்கின்றது அல்லாஹ்வுக்கு சிறப்பு சாய்க்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் புரிய வேண்டியிருக்கிறது. சூழலா அப்படியான கட்டத்திலே பள்ளியின் பக்கம் தொழுகையின் பக்கம் இமாதத்தின் பக்கம்
நிறைய வேண்டும். அதிலே உதவி தேடும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன், ஈமான் கொண்டவர்களே தொழுகையைக் கொண்டும் பொறுமையைக் கொண்டும் அல்லாஹிடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லிக் காட்டுகின்றது. அந்த அடிப்படையிலேதான் ஏதாவது தேவை நிறைவேற வேண்டுமா, சலாத்துல் ஹாஜா என்ற தொழுகை இருக்கிறது, தொழுது விட்டு அல்லாஹிடத்திலே கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறார். இஸ்திஸ்கா என்ற தொழுகை இருக்கிறது, மழை இல்லாமல் இருக்கிறதா, மழை தேடி தொழுவதற்காக இஸ்திஸ்கா என்ற தொழுகை எமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் முடிவு காண முடியாமல் இருக்கிறதா, அதை செய்வதா இதை செய்வதா என்று இருக்கிறதா, இஸ்திஹாரா என்ற தொழுகையை தொழுதுவிட்டு உள்ளத்திலே ஏற்படக்கூடியதை முடிவு செய்யும் பொழுது அல்லாஹ் அதிலே ஹைரையும் வழக்கத்தையும் ஏற்படுத்துகின்றான். அதே போன்று இன்று எத்தனையோ விடயங்களுக்கு நேர் செய்விக்கின்றார்கள், நோய்க்கா எத்தனையோ விஷயங்களுக்காக நேர் செய்விக்கின்றார்கள், சரியத்துக்கு முரண்பட்ட முறையிலே நேர் செய்விக்கின்றார்கள். அப்படி இல்லாமல் சதக்காக்கள், நோன்புகள் அல்லது இரண்டு ரக்காத்து தொழுதுவிட்டு இந்த தொழுகையுடைய வழக்கத்தை கொண்டு இந்த வேலையை பூர்த்தி செய்து தருவாயாக, அல்லது இந்த வேலைக்காக நான் போகிறேன், யா அல்லாஹ் இரண்டு ரக்காத்து இந்த விடயம் சரிவந்தால் நான் இரண்டு ரக்காத்து தொழுகிறேன் என்று நேர் செய்விக்கிறான். இப்படியான தொழுகைகள் மூலமாக, இஸ்திஸ்கா மூலமாக, சலாத்துல் ஹாஜா மூலமாக, இஸ்திஹாரா மூலமாக, நதர் நேர்ச்சை போன்ற தொழுகைகள் மூலமாக நம்முடைய தேவைகளை நாம் எமக்கு நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாக எமக்கு சரியத்திற்கு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகை இருக்கின்றது லேசானதல்ல. அல்லாஹ் எந்த அளவுண்டா, ஒரு மனிதனுக்கு மூமீனுக்கு சந்தோஷத்திலும் தொழுகைதான். பெருநாள் வருகிறது, பெருநாள் விசேஷம் என்ன, தொழுகைதான், ஈத் ஹானா என்று சொல்கிறோம். ஈத் தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலம் அதே போல துக்கமான கட்டமாக இருக்கிறது, நோய் பிரச்சனை கஷ்டம், தொழுகை கொண்டு உதவி தேடுவது. அதே போல மூத்தாகிவிட்டார் ஒருவர், மையத்துக்கும் அங்கே தொழுது வாசிக்கிறோம். எனவே இப்படியாக துக்கத்திலும் சந்தோஷத்திலும் எமக்கு தரக்கூடிய அங்கே கயிறை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் தொழுகையாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகை மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ கயிறுகளை வைத்திருக்கிறான். உழுவை செய்கிறோம், உழுவு செய்வதைக் கொண்டு பாவங்கள் அனைத்தும் அங்கே கழுவப்படுகின்றது, இல்லாமல் ஆக்கப்படுகின்றது. உழுவு செய்து கொண்டு பள்ளி வாசலின் பக்கம் நடக்கிறோம், ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை பதியப்படுகிறது, ஒரு தீமை அளிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து சொர்க்கத்திலே உயர்த்தப்படுகின்றது. இமான் ஜமாத்திலே கலந்து கொள்கிறோம், அங்கே ஒன்றுக்கு 27 மடங்கு அங்கே நன்மை கிடைக்கின்றது. இப்படியெல்லாம் நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஒரு சிறப்பான ஒரு வணக்கம்தான், வணக்கங்களில் ஏற்றமான சிறந்த ஒரு வணக்கம்தான் இந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இந்த தொழுகை இருக்கிறது, இன்ன சலாத்த தன்ஹானில் பஷா இவள் முன்கர், இந்த தொழுகை சரியாக என்னுடைய தொழுகை இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு, எங்களை பரிசோதிப்பதற்கு, செக் பண்ணிக் கொள்வதற்கு அல்லாஹ் சொல்கின்றான், தொழுகை கெட்ட மானக்கேடான விஷயங்களை விட்டு உங்களை பாதுகாக்கும். இந்த தொழுகையை நாங்கள் சரியாக பேணுதலாக தொழுதால் எல்லா அங்கே கெட்ட விஷயங்கள், மானக்கேடான விஷயங்களை விட்டும் பாதுகாக்கும். நாம் ஒவ்வொருத்தரும் காலமெல்லாம் தொழுது கொண்டிருக்கிறோம், தொழக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்திலே கைதை வைத்து கேட்க வேண்டும், ஏண்ட தொழுக, ஏண்ட என்ன பாவத்தை விட்டு விடுபிடிச்சிருச்சுது, ஏண்ட தொழுக, ஏண்ட பார்வைகளை பாதுகாத்துச்சுதா, ஏண்ட தொழுக, ஏண்ட உள்ளத்தில வரக்கூடிய மோசமான எண்ணங்களை விட்டும் பாதுகாத்துச்சுதா, ஏண்ட தொழுக, எனக்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான குடிப்பழக்கங்கள், சிகரெட் புதுட்டு போன்ற மோசமான இந்த பழக்கங்களை விட்டும் என்ன பாதுகாத்துச்சுதா, ஏண்ட தொழுக, மோசமான படங்களை, டிவிகளை, மோசமான எண்ணங்களை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை விட்டும் என்ன பாதுகாத்துச்சுதா, ஏண்ட தொழுக, ஏண்ட வட்டியை விட்டும் லோன் எடுக்கிறது, ஓடி போடுறது, இப்படியான ஹராமான அந்த வட்டியை விட்டும் என்ன பாது வியாபாரத்தில் பாதுகாத்துச்சுதா. ஒவ்வொருத்தரும் நினைத்து பாருங்க, அப்படியாக இருந்தால் நாம் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், ஒரு 5 நிமிஷம் தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனை ஏற்படுத்த முடியாமல் போகும் என்று சொல்லியிருந்தால் 24 மணித்தியாலத்தில் எப்படி எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். 5 நிமிஷம் அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளத்தில வர முடியாவிட்டால் எப்படி 24 மணித்தியாலத்தில அல்லாஹ்வுடைய சிந்தனை வர முடியும்? எனவே அல்லாஹ்வுடைய சிந்தனையோட, ஹுசுவோட, குலுவோட, பயபக்தியோட பேணுதலாக இந்த தொழுகையை தொழுவோம் என்றால் கெட்ட மானக்கேடான விஷயங்களை விட்டும் பாதுகாக்கும். இன்று தொழுது தொழுது விபச்சாரம் செய்கின்றார்கள், தொழுது தொழுது ஒருவருக்கு அநியாயம் செய்கின்றார்கள், தொழுது தொழுது எத்தனையோ கெட்ட பாவங்களை செய்கின்றார்கள், கொலைகள் செய்வதாகின்றார்கள், கொலை செய்வதற்கு காரணமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் சிந்தனை கெடுக்க வேண்டும், எந்த தொழுகை என்ற பாவத்தை விட்டும் என்ன தூரமாக்கல்ல, கடைசி கட்டத்தில் கலிமா எப்படி என்ற நாவுக்கு வரும், கலிமா எப்படி நாவுக்கு வரும். எனவே தொழுகைய நாளைய கியாமத்தில் அல்லாஹ்
இந்த தொழுகை சரியில்லைண்டா, பழைய புடவை எடுத்து மூஞ்சில் அடிக்கிறது போல அடிச்சு விட்டாரண்டா, யாரிடத்தில் நான் அங்கே பாதுகாப்பு தேடுறது? லா தம்லிக்கு நஃப்ஸன் லி நஃப்ஸன் ஷய்யா, நாளைய கியாமத்தில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எங்கட தொழுகை சீராகணும், எங்கட தொழுகை எங்கட சொர்க்கத்தில் குணப்பைத்து சேர்க்கணும், எங்கட தொழுகை வாழ்க்கையில வளர்க்க செய்யணும், எங்கட தொழுகை எங்களை கெட்ட மோசமான விஷயங்களும் பாதுகாக்கணும். இன்றைக்கு ஆத்திரத்துக்குரிய செயலாக இருந்து கொண்டிருக்கிறே. முஸ்லீம்களுடைய நிலைப்பாடை பார்த்தா, ஆகப்பெரிய குடுக்காரன், ஆகப்பெரிய கள்ளன், ஆகப்பெரிய கொலகாரன், ஆகப்பெரிய மோசமான வேலைகள் செய்யக்கூடிய அனைத்தும் அன்றாடம் மீடியாவிலும் பத்திரிகையிலும் வரக்கூடிய செய்திகளையும், அன்றாடம் கேள்விப்படக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது, முஸ்லீமே முஸ்லீமுக்கு, ஒரு மூமீனே மூமீனுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக, கொலை செய்யக்கூடியவனாக, அதாவது மூமீனுக்கு மூமீன் துரோகம் செய்யக்கூடியவனாக, அன்புக்குரியவர்களே, பணத்துக்கும் சொத்துக்கும் மோகம் கொண்டு என்று எத்தனையோ துரோகங்கள் சமுதாயத்தில் நடக்கின்றது. இவைகள் ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, எந்த அளவு என்று சொன்னால், தாயையும் கொலை செய்து விடுவான், அப்படியான ஒரு பயங்கரமான காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக முஸ்லீம்கள், வேற்று மதத்தவர்களை விடுவோம், முஸ்லீம்களே இப்படியாக இருப்பார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, பண்பை வளர்க்க வேண்டியவர்கள், அமல் உள்ளவர்கள், இபாதத்துள்ளவர்கள் நாமே இப்படியாக இருப்போம் என்றால், எந்த அளவுக்கு மற்றவர்களை பற்றி என்ன பேசுவது? எனவே அன்புக்குரியவர்களே, எம்முடைய தொழுகையை நாம் சீராக்கொண்டுதான், தொழுகையை சீராகுவது கொண்டுதான் எம்முடைய அனைத்தும் சீராகும். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே கையை வைத்து, ஏன் தொழுகை சரிதானா என்பதை ஒவ்வொருத்தரும் சோதித்துக் கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது தொழுகை எந்த அளவு என்று சொன்னால், அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், எங்கேயாவது பிரயாணம் செய்யும் பொழுது ஒரு பள்ளி வாசலை கண்டுவிட்டால் உடனடியாக தன்னுடைய வாகனத்தை நிறுத்துவார்கள், வாகனத்தை கட்டிவிட்டு பள்ளிக்கு போய் தொழுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் நீங்கள் இப்படி செய்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். நான் ஒவ்வொரு பள்ளியிலையும் பூமியில சுஜூது செய்திருக்க வேண்டும், அந்த சுஜூது செஞ்ச இடமெல்லாம் நாளைய கியாமத்தில் எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும், இதற்காக வேண்டித்தான் நான் ஒவ்வொரு போற இடமெல்லாம் எங்கு பள்ளி இருக்கிறதோ அங்கே தொழுகிறேன் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லா அங்கே ஹஜ்ஜிக்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் சில தனவந்தர்களோடு. அந்த நேரத்திலே ஒரு இடத்திலே தொழ வேண்டிய கட்டம் ஏற்படுகிறது, பகதாதிலிருந்து போய்கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்திலே தொழ போகும் பொழுது சிலர்கள் சொன்னார்கள், இந்த இடத்துல தொழாதீங்க, இந்த இடத்துல தொழுதால் கள்ள கோஷ்டிகள் இருக்கிறாங்க, அதனால தொழ வேண்டாம் என்று சொன்ன பொழுது, ஆனால் அவர்கள் கேட்கவில்லை, தொழுகையை முடித்தார்கள். கொஞ்ச நேரத்திலே பெரும் கள்ளக்கோஷ்டிகள் கிட்டே நெருங்கினார்கள். நீங்க இப்ப என்ன செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது, நாங்கள் இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது இதை பற்றி விளக்கம் கேட்டுவிட்டு உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். எனவே நாங்கள் எங்கு பிரயாணம் செய்தாலும் எந்த இடத்திலையும் நாங்கள் தொழுவதற்கு கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொரு இடங்களிலையும் நாங்கள் சுஜூது செய்வோண்டு கியாமத்திலே அல்லாஹ் அந்த பூமியை எமக்கு சாட்சி சொல்ல வைப்பான். அது மட்டுமல்லை, மற்றவர்களுக்கு அந்நிய மக்களுக்கு அது ஒரு ஹிதாயத்தாக நூறாக பிரகாசனமாக அது அமையும் என்பதிலே சந்தேகமில்லை என்பதை இந்த சம்பவங்கள் மூலம் விளங்கிக் கொள்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையை மிக முக்கியமான தொழுகை, இந்த தொழுகையை போடுதலாக தொழ வேண்டிய தொழுகை என்று சிலர்கள் ஜும்மா தொழுதுவிட்டு திருப்தி கண்டு கொள்கின்றார்கள். நான் ஜும்மா தொழுகிறேன், பெருநாள் தொழுதுவிட்டு திருப்தி கண்டு கொள்கிறார்கள், தராவிகை தொழுதுவிட்டு திருப்தி கண்டு கொண்டார்கள், நான் தொழுகையாளி என்று சொல்கிறார்கள். ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். ஐந்து நேர தொழுகையை போடுதலாக தொழ வேண்டும், அதுதான் சரியான தொழுகை. ஜும்மா தொழுதுட்டோ, பெருநாள் தொழுதுட்டோ, அல்லது நோன்புக்கு தராவிகை தொழுதுட்டோ, ஜனாசாக்களுக்கு வந்து தொழுதுட்டோ, நான் தொழுகையாளி என்று கிழமை கொடுக்கா தொழுதுவிட்டு, மாதத்துக்கு கொடுக்கா வருஷத்துக்கு கொடுக்கா தொழுதுவிட்டு, தொழுகையாளி சொர்க்கம் எனக்கு கிடைக்கும் என்று ஏமாந்து விடாதீர்கள். தொழுகை, ஐந்து நேர தொழுகையை பேணுதலாக வாழ்க்கையில் தொழ வேண்டும். அவர்களுக்குத்தான் வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் கிருபையும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டத்தில் கூட அவர்கள் தொழுகையை விடவில்லை. எந்த அளவு என்றால், அங்கே ஆயிஷா தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டதா என்ற இருணக்கை யார சொல்லலாம்,
தொழுகை மக்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வார்கள். மசங்கி விழுந்து விடுவார்கள், திரும்ப எழும்புவார்கள். அங்கே ஆயிஷா தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டதா, எந்த நீரோணத்தை யார சொல்லலாம், மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்வார்கள். இப்படியாக பல விடுத்தம் மசங்கி மசங்கி விழுந்து கூட கடைசி கட்டத்திலே அங்கே அலி ரலியல்லாஹு பல்லிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களுடைய தோளிலே தொங்கிக் கொண்டு போய் அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இமான் ஜமாத்து செய்யும்படி இமாமாக நிற்கும்படி நின்று அங்கே நபி அவர்கள் தொழுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கடைசி கட்டத்திலே கூட அங்கே தொழுகையை விடவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக நிற்கின்றார்கள். அவ்வளவு என்று சொல்லக்கூடிய யஹூதி வந்து குத்திவிட்டான். அன்புக்குரியவர்களே, ரத்தம் வழிந்தோடுகின்றது. சிலர்கள் அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு ஓடுகின்றார்கள். ரத்தம் வடிந்து கொண்டு போகிறது. மசங்கி விட்டார்கள். தெளிவு பெறுகிறது, அங்கே தொழுகை முடிந்து விட்டதா, நான் தொழுதுட்டேன் என்று கேட்கின்றார்கள். ரத்தம் ஓடுகின்றது, உயிருக்கு ஆபத்தான நிலைமை, கடைசி கட்டத்தில் இருக்கின்றார்கள். அங்கே சூரியன் மறைவதற்கு முன்பு, சூரியன் வெளிச்சம் வருவதற்கு முன்பு அங்கே அவர்கள் தொழுது விட்டார்கள், தொழுது கொள்கின்றார்கள். அந்த கஷ்டமான அந்த ரத்தம் அடிகின்றது, அந்த குத்து காயங்களோடு கூட தொழுகை முடிந்து விட்டதா, நான் தொழுதுட்டேனா. அங்கே தொழுகையை முடிக்கும் வரைக்கும் அவர்களுக்கு நிம்மதி ஏற்படவில்லை. அந்த கடைசி கட்டத்திலே கூட சொல்கின்றார்கள், எந்த அளவு விடுகிறார்களோ இஸ்லாத்தில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று சொல்கின்றார்கள். சொல்லிக்கொண்டு அந்த கடைசி கட்டத்திலே கூட அவர்கள் தொழுகையை விடவில்லை என்று சொல்லியிருந்தால், அன்புக்குரியவர்களே, நாம் எம்மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த தொழுகையை மிக முக்கியமாக ஒரு அமலாக இபாதத்தாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதை கொண்டுதான் அல்லாஹ் ஈருலகத்திலே வெற்றியை வைத்திருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்குவது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த தொழுகைக்காக நான் நேரம் எடுத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான். யார் இந்த தொழுகைக்காக அமலுக்கு நேரம் எடுத்துக் கொள்ளவில்லையோ எம்முடைய எந்த தேவையையும் அல்லாஹ் பூர்த்தி செய்ய மாட்டான் என்ற அளவு என்று சொன்னால், அங்கே மலாவுத்து சதுரக்க சுகுடம்பரம் மசுத்து பக்ரா, உங்களுடைய வறுமையை நீக்கவும் மாட்டேன், உங்களுடைய பிரச்சனைகளை உள்ளத்திலிருந்து தீர்க்கவும் மாட்டேன் என்று அல்லாஹ் ஹதீஸே குதுசி மூலம் சொல்லிக் காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகை மிக முக்கியமானது. எந்த அளவு உண்டா, மா சலக கும்பி சக்கர், சக்கர் என்ற நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கப்படும், என்ன சக்கர் என்ற நரகத்துக்கு வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டால், லம் நக்கும் மினல் முசல்லீன், லம் நக்கும் மினல் முசல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக உலகத்தில் இருக்கல்ல, அதனாலதான் இந்த சக்கரண்ட நரகத்துக்கு வந்திருக்கிறோம். சக்கரண்ட நரகமே ஒரு பயங்கரமான நரகம் என்பதை தஃப்ஸீருடைய உலமாக்கள் விவரிக்கின்றார்கள். ஆழமான நரகம். அதே போல கலபமிம்பாதியும் கல்வும், அங்கே அதாவது கூட்டம், அங்கே மோசமாக கூட்டம் இருப்பார்கள். அது யார் என்றால், அல்லாஹு ஸலாத வத்தபஹு ஸஹவாத், இச்சைகளை பின்பற்றி தொழுகையை பொடுபோக்கு செய்தவர்கள். பசையல் கவுன கையா, கையாண்ட நரகத்திலே அவர்கள் போடப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, கையாண்ட நரகம் என்றால் ஏனைய நரகங்கள் கூட அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடும் கையாண்ட நரகத்தை விட்டும். இப்படி பயங்கரமான நரகத்திலேதான் தொழுகை இல்லாதவர்கள் போடப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லிக் காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகை மிக முக்கியமான ஒரு அமல், சிறந்த அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழுகையை வாழ்க்கையிலே நாம் பேணிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எல்லா கடமையையும் பூமிக்கு மேலாலே கடமையாக்கினான். ஜக்காத்தா நோம்பா ஹஜ்ஜா எல்லாத்தையும் பூமிக்கு மேலால கடமையாக்கினான். ஆனால் தொழுகையை மாத்திரம் அல்லாஹ் அங்கே நபி அவர்களை தன் தவசம் அழைத்து அங்கே பல ஆயிரக்கணக்கான திரைகளுக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய தரிசனம் அடைந்து அல்லாஹிடத்திலே வானத்திலே கடமையாக்கப்பட்டது. அவ்வளவு மேலான ஒரு இபாதத்து தான் அந்த தொழுகை. எம்முடைய தேவைகளை அடைந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அமல் அந்த தொழுகையை. நீங்க தண்ணி இல்லையா, தயமம் செஞ்சு தொழுங்கோ, தயமம் செய்ய முடியாது, கட்டிவிடப்பட்டிருக்கின்றீர்களா, ஆபரேஷன் செய்து போடப்பட்டிருக்கின்றீர்களா, அப்படி அந்த நிலைமையிலே தொழுதுவிட்டு பின்னாலே உங்களுக்கு மீட்டி தொழுது கொள்ள முடியும் என்பதை எமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, சரிய சொல்லிக் காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, நின்று கொண்டு தொழ முடியாதா, உட்கார்ந்து தொழுங்கோ, படுத்து தொழுங்கோ, சாஞ்சி தொழுங்கோ, எந்த ஒரு கட்டத்திலேயும் யாருக்கும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. அன்புக்குரியவர்களே, அப்படியும் அத்துமீறி தொழுகையை விடுகின்றாரா, அப்படி விடக்கூடியவருக்கு சட்டம் என்ன, ஒரு முஸ்லீமை கொலை செய்ய முடியாது, ஆனால் தொழுகை இல்லாதவனை வெட்டுங்கள், கொலை செய்து விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்வதாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு செய்தி என்பதை நாம் விளங்க வேண்டும். எத்தனை பேர்கள் கொலை செய்யப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அது மட்டுமல்ல, வேணுமென்று நிராகரித்துக் கொண்டு தொழுகையை விடுகிறாரா, அவரை கொலை செய்யுங்க, அவரை கொலை செய்து அவர்களை கொலிவிக்க வேணாம், குளிப்பாட்ட வேணாம், கபன் செய்ய வேணாம்,
முஸ்லீம்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்ய வேண்டாம். காவிர்களுடைய அந்நியர்களுடைய குணப்புட்டியில கரக்கொப்பில கொண்டு போய் நாய் பண்டிய புதைப்பது போல, மோசமானவர்களை புதைப்பது போல புதைச்சு விடுங்கள் என்றுதான் இஸ்லாம் சரியத்து சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழுகை எவ்வளவு முக்கியம் என்பதை உணர வேண்டும். ஒரு ஊரிலே நல்ல தனவந்தராக இருக்கிறார், நம்பிக்கையுள்ள நாணயம் உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்கின்றார், புறையை கண்டுவிட்டேன், ரமலானுடைய குறையை நான் கண்டுவிட்டேன் என்று சொல்கின்றார். ஆனால் சரியத்துடைய சட்டம் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அனைத்தும் இருந்து அவருடைய தொழுகை இல்லாத காரணத்தினாலே அவருடைய சாட்சியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, தன்னுடைய மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டும், வழியாக இருக்க வேண்டும், பொண்ணுடைய வாப்பா அல்லது பொண்ணுடைய நானா அல்லது பொண்ணுடைய அப்பா அவர் தொழுகை இல்லாதவராக இருக்கிறாரு, சரியாத்துடைய சட்டப்படிக்கு அவர் வழியாக இருந்து அந்த திருமணத்தை முடித்துக் கொடுக்க கூட வழியாக இருக்கக்கூட தகுதி இல்லா என்று சொல்லியிருந்தால் எவ்வளவு கேவலமானவர் என்பதை அங்கே நாம் பார்க்க வேண்டும். பத்தாவல் ஹரமை என்று சொல்லக்கூடிய அங்கே மக்காவில் இருக்கக்கூடிய ஹரத்துடைய உலமாக்களால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அந்த கிரந்தத்திலே பதிவியாக இருக்கிறது. ஒரு பெண்மணி கேட்கிறார், ஒரு ஆலிமிடத்திலே என்னுடைய கணவன் தொழுகை இல்லாமல் இருக்கிறான், அவனோட குடும்ப வாழ்க்கை நடத்த முடியுமா? நடத்த முடியாது, பிரிந்து விட வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, மாப்பிள்ளையும் பொஞ்சாதியும் கணவனும் மனைவியும், கணவனிடத்திலே தொழுகை இல்லை பொஞ்சாதிக்கு வாழ முடியாது, பொஞ்சாதியிடத்திலே தொழுகை இல்லை மாப்பிள்ளைக்கு அந்த குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது, பிரிந்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சட்டம் என்று சொல்லியிருந்தால், சரியத்துடைய சட்டம் தொழுகையில் இருப்பது என்று சொல்லியிருந்தால் நாம் எந்த அளவு தூரம் தொழுகையை பேணுதலாக தொழ வேண்டும்? அன்புக்குரியவர்களே, சட்டமேதை இமாம் சாபி ரஹ்மத்துல்லா சட்டம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் சாக போகிறான், தொழுகை இல்லாத மனிதன் சாக போகிறான், அதே நேரத்தில் ஒரு நாயும் சாக போகிறது, இந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணீர் தான் இருக்கிறது, இந்த கட்டத்திலே யாருக்கு தண்ணீரை கொடுப்பது? இந்த நாய்க்கு தண்ணீரை கொடுத்து காப்பாற்ற வேண்டும், தொழுகை இல்லாத மனிதனுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது, அவன் செத்து போகட்டும், நாய்க்கு தண்ணீரை கொடுத்து காப்பாற்ற முடியும் என்று சட்டமேதை இமாம் சாபி ரஹ்மத்துல்லா சட்டம் சொல்வதாக இருந்தால் நாயை விட கீழ்த்தரமானவன் தான் தொழுகை இல்லாத என்பதை நாம் சமுதாயத்திலே உணர வேண்டும். அந்த அளவு இஸ்லாத்திலே சரியத்திலே மார்க்கத்தில் தொழுகை மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக கணிக்கப்படுகின்றது. ஆனால் இம்மிலே எத்தனையோ பேர்கள் இந்த தொழுகையிலே புடுவுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த தொழுகையை பேணுதலாக இமாஞ்சமாத்தோடு குசுகுதுவோடு நாங்கள் தொழுவோம் என்றால் எல்லா தேவையும் எல்லா ஹைராத்துகளையும் எல்லா வரக்கத்தையும் இந்த தொழுகை எமக்கு சேர்த்து தரும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இந்த தொழுகையில் பொடுபோக்கு செய்கின்ற காரணத்தினாலேதான் எம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான முசீபத்துகளும் கருத்திரங்களும் சோதனைகளும் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தொழுகையை இந்த சிறப்பான இந்த மாலாஜுடைய இந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் நல்ல முறையிலே மேற்கொண்டு வரக்கூடிய சங்கியான ரமலானையும் நல்ல முறையிலே கழிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, நல்லடியார்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்வாயாக. நாயினை கிருபையுள்ள ரப்பே, வரக்கூடிய ரமலானை நல்ல முறையில் கழிப்பதற்கும் நல்லமல்கள் செய்து கொள்வதற்கும் நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை தந்தல்வாயாக. நாயினை வாழ்க்கையிலே எமக்கு தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர்களாக, குசூகுலோடு தொழக்கூடியவர்களாக, இந்த தொழுகையுடைய அறிவோடு தொழக்கூடியவர்களாக எம் அனைவரையும் ஆக்கியல்வாயாக. தஹஜ்ஜத்துடைய இன்பத்தை தந்தல்வாயாக, சுன்னத்தான நபியான தொழுகையுடைய இன்பத்தை தந்தல்வாயாக, இமாஞ்சமாத்தோடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அருளையும் எமக்கு தந்தல்வாயாக. ரப்பே, எம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தவானன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.